ஸ்ரீமான் வெங்கடநாதாரே கவிதார்த்திக்கு கேசரி வேதாந்தாச்சாரிய வடிவமே சன்னிதத்தான் சுதாகரி அன்புக்கினியின் அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் பிரதீப்ராஜ் விஸ்வதாசனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம இருக்க இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த தேசிகருடைய பிறந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மாஸ்க் போடுங்க, சானிடைசேஷன் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மேடு. இப்போ நான் வீடியோ இருக்கிறதால நான் மாஸ்க் எடுத்துறேன். பேசுறதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இருக்க இடம் வந்து காஞ்சிபுரத்தில் தூப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய புல் அப்படின்ற இடம். ஆக்சுவலி கரெக்டான பேர் அதுதான், விலக்குலி பெருமாள் கோயிலுக்கோட வாசல் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இதோட இந்த கோவில் என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 108 திவ்யதேசத்தில் ஒரு கோவில். அதே மாதிரி இந்த கோவில் வந்து வேதாந்த தேசிகர் வந்து பிறந்த கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை நாள் நான் வந்து வீடியோ போடும்போது நான் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி அப்படின்னு சொல்கிறதும், ஸ்ரீமான் வெங்கடநாதாரே கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதாந்த தேசிகர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிற இடம் இது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து விலக்கொலி பெருமாள் சன்னதி, தீப பிரகாச பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆட்டோவில் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி தூப்புல் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியல, விலக்குலி பெருமாள் கோவில் போனோம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு புரியும். இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் தான் திருத்தங்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து என்னென்னா இப்போ நான் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை நான் வந்து நான் உங்களுக்குள்ளே போய் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க. ஒரு ஊர் ஸ்ரீ வைஷ்ணவம் பிறந்த ஊர், ஒரு ஊர் ஸ்ரீ வைஷ்ணவம் வளர்ந்த ஊர், ஒரு ஊர் ஸ்ரீ வைஷ்ணவம் தஞ்சம் புகுந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் காஞ்சிபுரம் ஆன ஊர் ஸ்ரீ வைஷ்ணவம் பிறந்த ஊர், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே தாயான ஊர். அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் தூப்புள் என்னும் திவ்யதேசத்தில் உதித்த ஆச்சாரியனை பற்றி சேவிப்போம். ஸ்ருத பிரபாஷிகா பூமௌ வேதாந்தௌ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா ச பாத்ரேஷௌ தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம். ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர், ஸ்ரீ வேங்கடநாதன், ஸ்ரீ சர்வதந்திர ஸ்வதந்திரர், கவிதார்க்கிக சிம்ஹம் என போற்றப்படும் வேதாந்தாச்சாரியரை பற்றி பதிவில் பார்ப்போம். தூப்புல் அப்படின்ற பேருக்கு காரணம் தூய புல் அப்படின்னு அர்த்தம். காஞ்சிபுரத்தில் பல மதங்கள் வளர்ந்துட்டு வருது. எந்த ஒரு சமயம் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து தர்பை புல், தூய புல்லாக்கிய தர்பை புல் தேவைப்படுது. அப்போது இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே தர்பையை வந்து காடாக இங்கே வளர்த்தார்களாம். அதனால் இந்த இடம் பேர் தூப்புல், தூய புல் அந்த இடம் அப்படின்னு. ஞானானந்தமயம் தேவோரின் மனஸ் படிக்காக்கிருதம் ஆதாரம் சர்வ பிரத்யானாம் ஹைக்ரீவம் உபாசனையை. இப்போ நம்ம இருக்கிற இடமும் வந்து ஆச்சாரியனுடைய சன்னதி. ஆக்சுவலி இவர் மாதிரி ஒரு ஆச்சாரியன் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அவரோட பற்றி சொல்கிறதுக்கு அடியேன் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் அந்த ஹைக்ரீவரோட துணையோடு இந்த ஸ்லோகத்தோடு நான் சொல்கிறேன். இந்த சன்னதி அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே பேக் சைட் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே இருந்து தான் வந்து வரதராஜர் வந்து 5 தடவை இங்கே வந்து எழுவார். ஆக்சுவலி வருஷத்தில் இங்கே இங்கே இருப்பார். ஸோ இங்கே அப்படியே வந்து உள்ளே ஆச்சாரியன் சன்னதி உள்ளே நான் காமிக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் நான் காமிக்கல. ஸோ அப்படியே உள்ளே எழுதி ஆச்சாரியனுக்கு வந்து மரியாதை பண்ணுறதுண்டு. இவர் வேதாந்தாச்சாரியார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் வந்து கந்தாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கந்தாவதாரம் சொல்கிறதுண்டு, சில பேர் வெங்கடேஸ்வரரே வந்து அது பிறந்தாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுண்டு. அன்னமாச்சாரியாரே இவரை பற்றி வந்து கீர்த்தனை எழுதியிருக்கார். சூடு அந்தரிக்கி சுழபுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீர்த்தனை எழுதியிருக்கார். இப்போ பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பிறப்பு சொல்லிருக்கிறேன். இவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா 11 அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. 1268 அப்படின்ற அந்த வருஷத்தில் பிறந்து 1369 இயர் வந்து அவர் வந்து பரமபதிச்சிருக்கார், பெருமாள் கிட்ட போய் இது சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய அப்பா அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தசூரி தோத்தாரம்மா, அவங்க தான் அவங்களோட அப்பா அம்மா. அண்ட் அனந்தசூரி தோத்தாமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்களுடைய வம்ச வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடாம்பி ஆச்சான் ஆத்திரிய கோத்திரம் அப்படின்றது தான் இவருடைய கோத்திரம். ஸோ அப்படி இவருடைய வம்சாவளின்னு வருது. இவர் பிறந்தது காஞ்சிபுரத்தில். அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம்க்கு விஜயம் பண்ணி அங்கே அத்தியனோத்சவத்துக்காக அங்கே பாடுபட்டு தமிழுக்காக பாடுபட்டு அங்கே வந்து அத்தியனத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்டு.
அதுக்கப்புறமா வந்து திருமலைக்கு விஜயம் பண்ணார். அதுக்கப்புறமா ஸ்ரீரங்க நம்பெருமாளை வந்து துருக்கர்கள் கிட்டேருந்து காப்பாற்றி இது ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண அந்த நூல்கள் எல்லாத்தையும் அது நம் நடாத்துரம்மாள் கிட்டேருந்து வியாக்கியானம் பண்ண அந்த நூல்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி காஞ்சிபுரத்து மட்டும் இல்லை, வேறு இடங்கள்லையும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவமும் நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் நிலைநாட்டுறதுக்காக எது இவர் வந்து பல அது பல விஷயங்கள் வந்து ரெவல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பரமத பங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இவர் வந்து ஏற்றினதாகவும் இருக்கு. அதே நேரத்தில் வந்து இவருடைய இவரோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரிய கொடுக்க வேண்டிய விஷயங்களா அந்த மாதிரி இருக்கு. இவர் பிறக்கும் பொழுதே வந்து இவர் வந்து ஏகசந்த கிரகந்தி அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது ஒரு தடவை கேட்டாங்கன்னா உடனே அப்படி ஞாபகம் வச்சு இவர் வந்து சொல்லிடுவார் அப்படின்றதால இவர் வந்து ஒரு தடவை வந்து நடாத்துற அம்மாளுடைய காலக்ஷேபத்துக்கு போறாரு. பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து இவரை பார்த்தோடனே விட்டுறாங்க. அப்ப இவர் தான் வந்து அதை வந்து சொல்றாரு, பரஸ்பரானாம் பரமஹா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி இது பண்றாரு. அதுக்காக நடாத்துற அம்மாள் இவருக்கு வந்து பிரதிஷ்டாபித அது வேதாந்தகா பிரதிஷ்ஷிப்த பகிர்மதகா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அப்புள்ளாரான அவருடைய மாமா தான் வந்து இவருக்கு வந்து ஆச்சாரியனா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அப்புள்ளார்ன்றவர் வந்து கருடனுடைய அவதாரமா இருக்கிறவர். ஸோ அப்படிப்பட்ட அவரே வந்து இவருக்காக பண்ணதை அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கருட தண்டகத்தோடைய இது இருக்குது, அதுக்கு ஆதாரமாக இந்த கருட தண்டகமும் வந்து அப்புள்ளாரை அதை ஆதாரமாக வச்சு எடுத்துகிட்டு வந்தது தான். நம்ம இத்தனை நாள் நம்ம சொல்லக்கூடிய ஞானானந்தம் எந்த மூணு மனஸ் படிக்காக்கிறதான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இவர் சொல்லி கொடுத்தது தான், இவருடைய ஸ்லோகம் தான் ஆக்சுவலி. அதே மாதிரி இவர் வந்து ஒரு தடவை கேட்டாங்களாம், எப்படி இவர் வந்து இவ்வளோ இது சம்ஸ்கிருதத்துலேயும் எல்லாத்தையும் எப்படி வேத வித்வானாக இருக்கார் எப்படி அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹயக்ரீவனுடைய ஹாலபகம் என்னுடைய நாக்கின் நுனியில் இருக்கிறதால எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து வாயை திறந்த உடனே என்னால் வந்து அந்த பிரபாவத்தை என்னால் கொடுத்து என்னால் வந்து அதை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய நூல்கள் எல்லாம். அதே மாதிரி இவருடைய இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவருடைய தகப்பனார் உடைய சாதத்துக்கு அது பெருமாள் கோவில் வாஜி பக்தரர், அதுக்கப்புறமா வந்து பெரிய பெருமாள் எல்லாமே எழுந்தருளி அவங்க வந்து அருள் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பாதுகா சஸ்டம் சொல்லி ஒன்று எழுந்ததுக்காக எழுந்த அது இந்த விஷயம் பெருமாளுடைய ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய மணி பாதுகைகள் பற்றி பாதுகா தேவியை பற்றி 1000 பாடல்கள் ஒரே இரவில் ஏற்றினது. அதே மாதிரி இது வந்து ஸ்ரீ ஸ்துதி சொல்லி கனக மழையை பொழிய வச்சது. அவருடைய ஆனாலும் அவருடைய பெருந்தன்மை அவரோட குவாலிட்டி என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய ஏழ்மை இருந்தாலும் அவர் வந்து அவருடைய நன்மை கருதி அவருடைய இந்த அரச குடும்பங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் எவ்வளோ பண்ணுறேன்னு வரான். புஞ்சவிருத்தியில் வந்த காசை கூட புழு புழுன்னு சொல்லி அதை வந்து தள்ளி விடக்கூடிய அந்தளவு அவருடைய மனப்பான்மை அவருக்கு சொல்லலாம். அதை தான் இந்த பெயிண்டிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இவருக்காக வந்து அபய தீட்சிதர் இவருடைய நண்பர் ஒருத்தவர் வந்து விஜயநகர பேரரசு கிட்ட வந்து பரிந்துரை பண்ணாங்க. அந்த டைமில் கூட அவர் என்ன சொன்னார்னா, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயாத் கிஞ்சிதார்ஜிதம் வஸ்து ஹஸ்திமே ஹஸ்தி ஷைலாக்ரே பைத்தாமகம் தனம் சொல்லி அந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு. அதாவது வரதனுக்குனே வேறு எதுவும் இல்லை, எனக்கு வரதனை தவிர எனக்கு வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த டவுன்ஷிப்பையும் அவர் கேன்சல் பண்ணிட்டு அவர் லைஃப் இங்கே நடத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவரோட மனைவியும் என்னுடைய கணவரான வேதாந்தாச்சாரியருடைய இது மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் ராமானுஜரோட சம்பிரதாயமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்தாங்க. அவருடைய மகன் வந்து குமார வரதாச்சாரியார் அல்ல நயன வரதாச்சாரியார்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ராமானுஜர் வந்து ஸ்ரீ சுக்தத்துக்கு அது பாஷம் கொடுத்து எடுத்துட்டு வந்த அந்த ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் இவர் தான் வந்து புண்டரீகாட்சர் மூலமா இவர் எடுத்து அதை வந்து வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹயக்ரீவ விக்கிரகம் வந்து இப்ப வந்து பரகால மடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உள்ள வந்து ஆச்சாரியன் இங்க வந்து ஹயக்ரீவரோட இங்க வந்து எழுந்தருள் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதான் நம்மளுடைய ஆச்சாரியம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நம்மளோட ஆச்சாரியருடைய இந்த ஸ்தலத்தில் வச்சு நான் அவங்கக்கிட்ட நான் கன்வே பண்ணணும்னு விரும்புகிறேன். என்னென்னா நம்மளுடைய ஆச்சாரியன் பிறந்து 750 வருடங்கள் ஆயிடுச்சு.
அண்ட் இப்போது 753 வருடங்கள் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது நான் நம்மளுடைய ஆற்றுல பொம்மலாட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக சீரீஸ் மூலமாக நான் நம்மளுடைய வேதாந்த தேசிகரோட கதையை நான் வந்து பொம்மலாட்டம் வாயிலாக ஒரு சீரீஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அண்ட் அவங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இதுக்காக நான் கேட்டுக்கிறேன். இங்கே பக்கத்துலேயும் வந்து திருத்தங்கா திவ்யதேசம் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த திவ்யதேசம் தான் இந்த காஞ்சிபுரத்துலேயும் முதல்ல வந்த திவ்யதேசம். பகலோன் பகல் விளக்காக தோன்றிட பரஞ்சுடர் தோன்றியதே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்கிறார். அப்படிப்பட்ட திவ்யதேசம் இது. அதாவது பகலவனே பகல் விளக்காக தோன்றும் அளவுக்கு வந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பரதருடைய ஸ்தல புராணத்தோடு இது வந்து அசோசியேட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ பரதரும் இந்த திவ்யதேசத்துக்கு வந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பெருமாளே பெருமாளை சுத்த முடியாது அப்படின்றதால தான் நாச்சியார் கோலம் போண்டு இங்கே ஆச்சாரியரும் பார்த்துட்டு அதே நேரத்தில் இங்கே வந்து திவ்யதேசத்தையும் இங்கே வந்து சுற்றிட்டு போகிறதா ஐதீகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸோ இந்த திவ்யதேசம் வந்து விலக்கொலி பெருமாள் திவ்யதேசம், திருவெக்கான்னு சொல்லக்கூடிய அந்த திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் தான் வந்து ஆச்சாரியன் வேதாந்த தேசிகருடைய பாதம் படிந்த நிலம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே வந்து மனசு அப்படியே பூரித்து போகுது. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்ப விலக்கொலி பெருமாள் இங்கே வந்து மரகதர் வள்ளி தாயார் அப்படின்றவங்களோட எழுந்தருளியிருக்கார். அதாவது இந்த பெருமாளை வந்து இவரே வந்து எல்லாருக்கும் ஞான விளக்காக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தில்லைன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில பிரமாணங்களை இந்த வீடியோவில் வந்து ஆச்சாரியரோட பாடல்கள்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடியேன் தாசன் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதாத்திக கேசரி வேதாந்தாச்சாரிய பரியோமி சங்கீதத்தான் சதாகிருதி. இப்போ நம்ம இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம், அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் ரொம்ப அழகான திவ்யதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தூப்புள் அப்படின்னு ஒரு திவ்யதேசம். ஸோ தூப்புள்ள சுவாமி பெருமாள் விளக்குரியம்பெருமான் அப்படின்ற நாமும், தாயார் வந்து மரகதவல்லி தாயார், தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். இந்த கோவில் தான் முதல் முதலாக காஞ்சிபுரத்துக்கு எழுந்திரொள்ளிய அற்புதமான க்ஷேத்திரம் இந்த தூப்புள் இந்த திவ்யதேசம். ஸோ இந்த திவ்யதேசத்தில் பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து விளக்கொலியம்பெருமான், பிரம்மாவுக்காக பெருமாள் முதல் முதலாக பிரத்யக்ஷமான தெய்வம் இந்த தூப்பில் இருக்கிற இந்த விளக்கொலியம்பெருமான். இந்த விளக்கொலியம்பெருமான் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவில் சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதார ஸ்தலம். இந்த சுவாமி வேதாந்த தேசிகர் அவதார ஸ்தலத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் இங்கே தான் இந்த ஊரில் அவதாரம் பண்ணார். ஆழ்வார் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரத்தை நமக்காக ஒன்று அருளி செய்திருக்கார். அந்த பாசுரம் என்ன அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூலக்குதிரையில் குறும்படி முகிலை மூவா மூவலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதே அரங்கம் மேய அந்தனையின் அந்தனம் சிந்தனையானே விளக்குலியே மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மனக்கிலேயே கூப்பினவானே அப்படின்னு சொல்கிறார். இந்த திவ்யதேசத்தில் திருமங்கையாழ்வார் வந்து வளர்த்ததனால் பயன் பெற்றேன், இந்த கோவிலுக்கு வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு, இந்த மரகதத்தையும் விளக்கொலி எம்பெருமானையும் பார்த்த உடனே எனக்கு வந்து பிறவி பலன் கிடைத்து விட்டது அப்படின்னு திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணுற ஸ்தலம். நம்மாழ்வாரும் இந்த பதிகத்தை இந்த கோவிலுக்கு ஒரு பதிகம் பாடியிருக்காரு. விளக்கொலியின் மடக்கிளியே அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் பற்றியும் இந்த ஆழ்வார் வந்து முன்னேறே அறிவிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான திவ்யதேசம் இது. அதே மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப் லாங்கில் நம்ம எவ்வளவோ நம்ம நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் சரி, இல்லை இதர புராணங்களையும் சரி, ராமாயணம் மகாபாரதம், நம்ம ராமாயணத்தில் மொத்தம் 24,000 ஸ்லோகம் இருக்குது, மகாபாரதத்தில் 100,000 ஸ்லோகம் இருக்குது. நம்மளால் சம்ஸ்கிருதம் நம்மளால் படிக்க முடியாது. நம்மளோட சாதாரண மனுஷங்க வந்து நம்மளால் சம்ஸ்கிருதத்தில் படிக்க முடியாது. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய தமிழ் மொழியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்க்கமாவது படித்து நம்ம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இந்த உலகறிய செய்யுமாறு என்னுடைய அன்பான வேண்டுகோள். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண உலகாகினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. இங்கே இருக்கிற தாயார் ரொம்ப அதி ஆச்சரியமான தாய், மரகதவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய். சுவாமி வேதாந்த தேசிகன் இங்கே வந்து ஸ்ரீசுதியை பாடும்போது தாயாருடைய திருமுக மண்டலம் அப்படி பளிச்சென்று சிரித்தான். அந்த தேசிகர் பார்த்து ரொம்ப அதி ஆச்சரியமாக வந்து பார்த்து அது அற்புதமான க்ஷேத்திரம் இந்த தாயார் மரகதவல்லி. அதி ஆச்சரியமான தாயார். நம்மளுடைய வரங்கள், நம்மளுடைய கேட்ட, நம்மளுடைய மனசில் இருக்கிற எந்த கோரிக்கையினாலும் இந்த மரகதவல்லி தாயாருடைய நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுப்பா. விளக்குலி எம்பெருமான் நம்மளுடைய அஜ்ஞானம் என்னும் இருள், இந்த அஜ்ஞானம் என்னும் இருளை அகமிழந்து, அதாவது நம்மளுடைய அஜ்ஞானம் என்ற மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இருள்
இந்த விளக்கொலி எம்பெருமானால் சுடர்விட்டு பிரகாசிக்கிற அந்த வள்ளல் தன்மை இந்த விளக்கொலி எம்பெருமான் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட விளக்கொலி எம்பெருமானை நாமும் சேவித்து எல்லாம் அல்ல இந்த காஞ்சி தேவனுக்கு அனுகிரகம் மாறி பாத்திரமாக சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தூபுல்வன் துதித புனிதனவன் தூய மறைகளில் தலைவனவன் அவன் தூபுல்வன் துதித புனிதனவன் திருமலை அப்பனின் திருமணி அவதாரம் திருமலை அப்பனின் திருமணி அவதாரம் ஸ்ரீரங்கடேசதுவ்ய கண்டாவதாரம் ராமானுஜ குரு திருவுருவம் ராமானுஜ குரு திருவுருவம் தமிழ் வேத தலைவன் மகிழ்மாறன் அருளாதூ புல்வன் துதித புனிதனவன் கலியுகம் தன்னில் அறிவெனும் தீபமாய் கவிகிரிபதி மனம் மகிழ்ந்திட பூமியில் திருவரங்கம் உயர் தேவனின் திருவடி போற்றிடும் தேசிகன் அவதாரம் அவன் பரசமயம் மாற்ற வந்தோனே மண் புகழ் பூதூரான் மனமுகப்போனே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோனே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரை போனே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோனே தஞ்ச பரகதியை தந்தருள்வோனே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவனே வேங்கடவனே திருவேங்கடவனே திருவரங்கம் உயர் தேவனின் திருவடி போற்றிடும் தேசிகன் அவதாரம் புகழ் தூபுல்வன் துதித புனிதனவன் அனந்த குரு தோதாரம்ப அருள் தவ பூதவன் அனந்த குருட விஸ்வக்ஷேண ஆசிகள் கொண்டவன் பாதியறை வென்று வேத நன்னதியை நாட்டிட ஓங்காரமணிநாதம் உலகெங்கும் ஒலி திட திருவோண திருவிழாவில் வந்துதித்த புனிதனவன் திருவோண திருவிழாவில் வந்துதித்த புனிதனவன் வந்துதித்த புனிதனவன் புனிதனவன் புனிதனவன்